நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி. எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 880-300-300. கரூர் மாவட்டம் குளித்தலையில் உலமாக்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மிதிவண்டிகளை வழங்கினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் உயிரிழந்தார். போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் கட்டுமான பணியின் போதே ஒருபுறம் வடிகால்வாய் இடிந்து விழுந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. தரமற்ற முறையில் வடிகால்வாய் கட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் அரபிக்கடல் பகுதிகளில் தொடர் கனமழையால் 6000-க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள், 200-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் கடலுக்குள் செல்லாததால் பாதுகாப்பாக துறைமுகங்களிலேயே நிறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரியில் 10,000 ரூபாய்க்கு 3 மாதங்களில் 5 மடங்கு பணம் வழங்குவதாக வந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்பொழுது செல்போன்கள், லேப்டாப்கள் 500,000 ரூபாயையும் கைப்பற்றினர். இது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய தீட்சிதர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதிக்குள் விவரங்களை ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஒப்படைக்க தவறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. அதிமுக விவகாரத்தில் பாஜக தலையிட வேண்டியதில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் காலத்தில் மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி என்றும் கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழனின் 1037 சதய விழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து திருமுறை பாராயணம் மற்றும் பட்டிமன்றம், கருத்தரங்கம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெரிய கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பந்தலில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பள்ளி கல்லூரி மாணவர்கள் கண்டுகளித்தனர். மாமன்னர் ராஜராஜ சோழனின் சதய விழாவை முன்னிட்டு கும்பகோணம் அருகே உடையாலூரில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கின்றது. ராஜராஜ சோழனின் சமாதி என கருதப்படும் இடத்தை தமிழக அரசு மணிமண்டபம் எழுப்பி விழா எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மாமன்னர் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தஞ்சாவூரில் உள்ள மாமன்னர் ராஜராஜ சோழன் மணிமண்டபம் மேம்படுத்தி பொலிவூட்டப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.